இந்த GoPaisa.com வந்து ஒரு கேஷ்பேக் வெப்சைட்டை இவங்களுக்கு வந்து அஃபிஷியலாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆப்பும் இருக்குது. நீங்கள் இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி மற்ற இ காமர்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த GoPaisa.com இல்லை இவங்க ஆப் மூலியமாக நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலராக கேஷ்பேக் தராங்க. ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் சைன் அப் பண்ணிட்டு உள்ளே போனதுக்கப்புறமா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லா இ காமர்ஸ் வெப்சைட்டை வந்து லிஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஏதாவது கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டீல்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த டீல்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா ரிட்டர்ன் பீரியட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா இந்த கேஷ்பேக் வந்து உங்கள் GoPaisa வாலெட்டில் கிரெடிட் ஆகும். GoPaisa வாலெட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்து 5000 ரூபாயிலேருந்து 8500 ரூபாய்க்குள்ளே இருக்க பெஸ்ட் மொபைல்ஸ் பார்க்கலாம். 5000 ரூபான்றது வந்து வாய்க்கு வந்து அந்த கேட்சியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வேணால் சொல்லலாம். பட் ரியல் ஃபேக்ட் வந்து 6500 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆஃபர் சீசனில் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறமா வாங்குறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கிடைச்ச வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் வந்து மாதத்துக்கு 4 ஃபோன் குட்டி போடுற கம்பெனியிலேருந்து தான் வந்து ஒரு ஃபோன் பிக் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து Realme C11. இந்த ஆஃபருக்கு வந்து 6500 ரூபாய்க்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண ப்ரைஸை விட கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி வந்து நீங்கள் போய் பார்க்கும்போது 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் ஏற்றி இருக்கலாம், இல்லை 6000 ரூபாய் கூட வந்திருக்கலாம். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஆஃபர் சீசனில் ப்ரைஸை நம்பவே முடியல. நீச்சலாக அவங்க ஆஃபர்னு அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் இருக்குது, உள்ளே போய் நம்ம புக் பண்ணலான்னு போகும்போது இன்னொரு ப்ரைஸ் இருக்குது. ரீசெண்டாக இந்த G8X, iPhone SE எல்லாமே ப்ரைஸை ஏற்றியிருக்காங்க. ஸோ ஆஃப் டாபிக் போகாமல் இந்த மாதிரி எதாவது ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருந்தாங்கன்னா என்னை கழுவி ஊற்றாதீங்க. இந்த Realme C11 கீ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா 2GB RAM 32GB ஸ்டோரேஜோட வருது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. பட் 5000 mAh பேட்டரி தராங்க. 6.5 inch கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HD+ ரெசல்யூஷன் தான். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 5 MP கேமரா, பேக்கில் வந்து ஒரு 2 கேமரா செட்டப், அதில் மெயின் கேமரா 13 MP கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுற மாதிரி இது மோஸ்ட் பவர்ஃபுல் மீடியா டெக்கில் வந்து G35 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ G35 வந்து அவங்க சொல்கிற அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது, பட் நார்மல் டே டு டே யூசேஜ், சோஷியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் கால்ஸ் பேசுகிறதுக்கும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் நம்ம இதிலேருந்து எதிர்பார்க்கலாம். உங்கள்கிட்ட வந்து பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குன்னா இந்த C11 வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரியல்மி பற்றி சொன்னால் இன்னொருத்தர் சும்மா இருப்பாரா சொல்லுங்கள், அவங்களும் வந்து ஸ்மார்ட் ஃபோன் பேக் டு பேக் லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஷாமியோட சப் பிராண்ட் போக்கோ வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோலேருந்து C3 வந்து ஒரு புதுசாக லேட்டஸ்ட் என்ட்ரி தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 7500 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நம்மளுக்கு வந்து 3GB RAM தராங்க, 32GB ஸ்டோரேஜும் தராங்க. மற்ற ஸ்பெக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே C11 ஐடென்டிக்கலான ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே 5000 mAh பேட்டரி, 6.5 inch HD+ டிஸ்பிளே, பின்னாடி வந்து இங்கே 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 13 MP மெயின் கேமரா, மற்ற 2 கேமரா அது சும்மா பேருக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒரு 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 7500 ரூபாய்க்கு வந்து 3GB RAM ஸ்டார்ட் ஆகுது. 7500 ரூபாய்க்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதா இருந்தீங்கன்னா இந்த C3 வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நோக்கியா C3 கிடையாது, இது போக்கோ C3. தப்பி தவறி C3ன்னொடனே அது ஸ்ட்ரெயிட்டாக போய் டபால்னு புக் பண்ணுற போகிறீங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று ரியல்மி பற்றி சொன்னோம், அடுத்து ரெட்மி பற்றி சொன்னோம், இப்போ திரும்பி வந்து ரியல்மி தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. நானும் வந்து போய் பார்த்தேன், 10000 ரூபாய்க்குள்ளே ரியல்மி ரெட்மி இல்லாத ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோன்னா விரல் வச்சு என்ற அளவுக்கு தான் இருக்குது. பட் ரியல்மி ரெட்மி உள்ளே ஆட் பண்ணி விட்டோம்னா டசன் கணக்கில் இருக்குது ஃபோன்ஸ் எல்லாமே. ரியல்மி எப்படின்னா மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேரே பண்ண மாட்டாங்க, காம்படிஷனுக்கும் போக மாட்டாங்க. அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸோடவே அவங்க காம்படிஷன் பண்ணி அடுத்தடுத்த மாதமே வந்து அதுக்கு அப்கிரேடாக ஒன்று லான்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதே ஸ்பெக்ஸில் மைனராக சேஞ்சஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து Realme C12. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 8000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. 3GB RAM 32GB ஸ்டோரேஜோட வருது. போக்கோலேருந்து நான் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னா இதில் அப்படி என்ன எனக்கு பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா இதில் வந்து 6000 mAh பேட்டரி கிடைக்குது. மற்றபடி எல்லாமே வந்து ஐடென்டிக்கலான ஸ்பெக்ஸ் தான், ஸ்பெக்ஸில் மாற்றமே கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த 6000 mAh பேட்டரி, அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்ததுன்னா C12 வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எப்பா சாமி எனக்கு ரெட்மி ரியல்மி தவிர வேறு எதாவது ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறான்னா சாம்சங்கில் M01 இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அமேசானில் 8000 ரூபாய்க்கும் ஃப்ளிப்கார்ட்டில் 8300 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட SBI கார்டு இருந்தால் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் சூஸ் பண்ணுங்கள், HDFC கார்டு இருந்தால் அமேசானில் சூஸ் பண்ணுங்கள்.
8000 ரூபாய்க்கு வந்து நம்மளுக்கு 3GB ராம் அண்ட் 32GB ஸ்டோரேஜோட வருது. பட் டிஸ்பிளே இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு காம்பாக்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 5.7 இன்ச் கொண்ட ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து எல்சிடி டிஸ்பிளே தான், இதில் எதுவுமே வந்து ஆமலெட் டிஸ்பிளே ஓ ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் டிஸ்பிளே எதுவுமே கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4000 mAh பேட்டரி தராங்க, 10 வாட்க்கான சார்ஜர் தான் பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணி தராங்க. பட் இது பவர் பண்ணுற மாதிரி ஸ்னாப் ட்ராகன்லேருந்து 439 ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கணும்னா ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு காம்பாக்டான ஃபோனு ஒரு லைட் வெயிட்டான ஃபோன் வேணும்னா நீங்கள் வந்து இந்த M01 வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோன்னா ரெட்மிலேருந்து 8A Dual இருக்கு. இது வந்து கொஞ்சம் பழைய ஸ்மார்ட் ஃபோன், ரொம்ப பழசுலாம் இல்லை, இந்த வருஷம் தான் லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து 7300 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது, 2GB ரேம் அண்ட் 32GB ஸ்டோரேஜ். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 6.2 இன்ச் கொண்ட ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 5000 mAh பேட்டரி இருக்குது. பட் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா இது வந்து 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. பட் பாக்ஸில் வந்து இவங்க 10 வாட் சார்ஜர் தான் பண்டில் பண்ணி தராங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து டைப் சிக்கான போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்மார்ட் ஃபோன்லேயே இதில் மட்டும்தான் வந்து டைப் சி போர்ட் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஃபாஸ்ட் சார்ஜர் இருந்ததுன்னா அந்த சார்ஜர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுற மாதிரி ஸ்னாப் ட்ராகன் 439 யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் வந்து 2+32 வருது. ஹையர் எண்ட் மாடல் பார்த்தோன்னா 8000 ரூபாய்க்கு வந்து 3GB ரேம் அண்ட் 32GB ஸ்டோரேஜோட வருது. ஸோ ரெட்மி 8A Dual கூட இந்த இடத்துல ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்து உங்களால் கொஞ்சம் அப் பண்ண முடியும்னா லாஸ்ட்டாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து 8500 ரூபாய்க்கு வந்து Narzo 20A. இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன், இப்போ நான் சொன்ன ஸ்மார்ட் ஃபோனோட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. இதோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தோன்னா 6.5 இன்ச் கொண்ட ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது. பட் ஃபாஸ்டர் சப்போர்ட்டில் 10 வாட்க்கான சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணி தராங்க, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான். பட் கேமரான்னு பார்த்தோன்னா பின்னாடி வந்து ஒரு 3 கேமரா செட்டப்போட வருது. மெயின் கேமரா வந்து ஒரு 12 MP கேமரா, ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா 8 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுற மாதிரி ஸ்னாப் ட்ராகன் 665 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு டீசென்ட் பர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடி சொன்ன லிஸ்ட்டில் வந்து C12 ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, Narzo 20A ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பேட்டரி வந்து ரொம்ப ஹையஸ்ட் ப்ரியாரிட்டினா நீங்கள் வந்து C12 கன்சிடர் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணுன்னா நீங்கள் வந்து Narzo 20A சூஸ் பண்ணலாம். ஸ்னாப் ட்ராகன் 665 பவர் ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தோன்னா 10000 ரூபாய்க்கு மேலே செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் சொன்ன லிஸ்ட்டில் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் பண்ண போகிறீங்க அண்ட் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.